சீதாராம். என் பேர் ஸ்ரீபிரதா, என் பேர் ஹர்ஷிதா. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன் இயராக வெபோலிங்கில் படிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் விஸ்வ பாரதி சம்ஸ்தான்லேருந்து ரகுநாத் தாஸ் மகாராஜ் சொல்லி தான் நாங்கள் இந்த ஸ்கூலில் சேர்ந்தோம். இந்த ஸ்கூலில் சேர்ந்த பிறகு நாங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ராமாயணா ஸ்லோகாஸ், ராமாயணா ஸ்டோரிஸ், சான்ஸ்கிரிட், இது எல்லாமும் தான் வந்து கற்றுக்கிட்டுருக்கோம். அப்புறம் அது தவிர்த்து ப்ராக்டிக்கலாக நாங்கள் பண்ணுறது யோகா, மெடிடேஷன், அதெல்லாம் தான் வந்து ஷெட்யூல் படி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு இந்த ஷெட்யூல்ஸ்லாம் பார்த்தோன்னா அப்படியே பிளான்டாக இருக்கும். இப்போ யோகா கடுத்து அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் இருக்கும். எதுக்கு அப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம உள்ளே டீப்பாக போய் பார்த்தோம்னா, நம்ம யோகா பண்ணுறதுனால தான் நம்மளால் உட்கார முடியுது. அந்த பழைய சயின்ஸ்லாம் வந்து இங்கே வந்து டைரெக்டாக பண்ணுற மாதிரி ஒரு லைஃப் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் அண்ணாமண்ணி பற்றி சொல்லணும் அப்படின்னா, எப்படி ஒரு அம்மா அப்பா வந்து தன்னோட குழந்தைய வந்து நல்லா பார்த்து பார்த்து வளர்த்து ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதை விட ஒரு படி மேலேன்னே நான் சொல்லுவேன். அம்மா அப்பா மாதிரி எங்களை வந்து நல்லா சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்து டிசிப்ளினாக வாழ வச்சு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வந்து அதே மாதிரிலாம் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க அண்ணாமண்ணி. அவங்க வந்து நிஜமாவே என்னோட அப்பா அம்மா மாதிரி வந்து இருக்காங்க. இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க பக்கத்துலேயே வாழ்றது அப்படிங்கிறது. அங்கே வெபோலியம் அப்படின்றது வந்து எங்கே இருக்குன்னா, பெங்களூரில் ஃபாரஸ்ட்குள்ளே ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் இருக்கும். அங்கே எல்லாருமே ஃபாரஸ்டில் வெபோலியம் தான் தனியாக இருக்குது, அதனால செம்ம ஜாலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பழங்காலத்து ரிஷிகள்லாம் எப்படி வாழ்ந்து வந்தாங்களோ அந்த லைஃப்பை நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. அதுவும் நம்மளோட குருநாதர் பக்கத்தில் ராமாயணம்லாம் சொல்லி, அதில் ராமாயணத்தில் எப்படி ராமர் வாழ்ந்தாரோ அது கண்ணால் பார்க்குற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிஜமாகவே கிடச்சிருக்கு. அந்த பாவம் வந்து நம்ம நிஜமாகவே பக்கத்துலேருந்து அனுபவிக்கிற மாதிரியான ஒரு இது. இந்த இடத்துக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லி, அண்ணாமணிக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ஏற்படுத்திக்க தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி, எங்கள் டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க. அது அவங்களுடைய அகாடமிக் ஸ்டடீஸ்லாம் வந்து எதில் படிக்கிறாங்க அப்படின்னா, என்ஐஓஎஸ் அப்படிங்கிற ஒரு இதில் படிக்கிறாங்க. அதோடு சேர்ந்து ராமாயணமும் அவங்க படிச்சுக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும், அந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து எங்கள் டீச்சர்ஸ் வந்து வச்சு அண்ணா வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த டீச்சர்ஸ் மூலயமா இவங்க என்ஐஓஎஸ் இதை வந்து எடுத்து சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சீதாராம். சீதாராம்.